அன்புற்றமந்த வழக்கன்ப வையகத்து இன்புற்றார் இதும் சிறப்பு யாதும் ஊரே யாவரும் கேளி தீதும் நன்றும் பிறர் தரவாரா. இயற்றமிழ் மாணவர்கள் அனைவருக்கும் முத்துக்குமாரின் முதல் வணக்கம். தமிழோடு விளையாடு பகுதிக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைய வகுப்பு வகுப்பு 20 பார்ப்போம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இதுக்கு முன்னாடி வரைக்கும் திருக்குறள் பற்றி நிறைய செய்திகளை படித்தோம். இன்னும் திருக்குறளில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரேடியாக திருக்குறளே போய்கிட்டு இருந்தோம்னாலும் ஒரு என்ன செய்யாத ஒரு போரிங்காக இருக்கும் இல்லையா. அதனால் திருக்குறள்லேருந்து கொஞ்சம் தடம் மாறி நம்ம எட்டு தொகை நூல்களில் ஒன்றான பதிர்ச்சி பத்து அந்த பகுதியை கொஞ்சம் பார்ப்போம். தேர்வு நோக்கத்தில் தான் இந்த வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம். தேர்வினுடைய அடிப்படையில் இல்லையா, தேர்வுக்கு தயாராகக்கூடிய மாணவர்கள் இதை சரியாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய வேண்டுகோளாக இருக்குது. உங்களுடைய கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஒன் வீக் அந்த கமெண்ட்ஸை நான் பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீக்கில் அதை நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிறேன். சரிங்களா. சரி, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பகுதி அது பதிற்று பத்து இல்லையா. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு சிறப்பு பார்த்தோம். நற்றினை ஓரறிவு உயிர்களையும் மதிக்கக்கூடிய உயரிய மாண்பு அப்படிங்கிறத ஒரு பகுப்பாக பார்த்தோம். நற்றினை குறுந்தொகை அதெல்லாம் பார்த்தோமா. அதில் பதிற்று பத்துக்கு என்ன பார்த்தோம், மெய்கீர்த்திகளின் முன்னோடி என்று அழைக்கப்படும் எட்டுத்தொகை நூல் எதுன்னு கேட்டால் பதிற்று பத்து. இந்த பதிற்று பத்துங்கிறது எதை குறிக்கிறது, சேர அரசர்களை பற்றிய பத்து அரசர்களை பற்றி பத்து புலவர்கள் பாடியிருக்கக்கூடிய ஒரு பாடல்களின் தொகுப்புக்கு பேர் தான் பதிற்று பத்து. பதிற்று பத்து எப்படி பிரிக்கணும், பத்து கூட்டல் பத்து அப்படி தான் பிரிக்கணும். அப்போ பத்து கூட்டல் பத்து என்றால் ஒரு பத்து புலவன் பத்து அரசன் இல்லையா, பத்து பாடப்பட்டவர் பத்து பாடியவர். ஆக பத்து இன்ட்டு பத்து 100 பாடல்கள் இதில் இடம்பெற்றிருக்கும். ஒரு புலவன் ஒரு அரசனை பற்றி பத்து பாட்டு பாடியிருக்கிறார். அப்போ பத்து புலவனை பற்றி பத்து அரசனை பற்றி பத்து பாடல் சேர்த்தா 100 பாடல் ஆச்சு இல்லையா. அப்போ பதிற்று பத்து எத்தனை பாடல் உண்டு, 100 பாடல். ஆனால் பாருங்கள், நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய பதிற்று பத்து 8 புலவர் பாடிய 8 அரசர்களை பற்றிய குறிப்புகள் தான் கிடைக்குது. ஆக நமக்கு 80 பாடல் தான் கிடைக்கிது இல்லையா. அப்போ 80 பாடல், 100 பாடலில் 80 பாடல்கள் மட்டுமே கிடைக்கிது. ஒரு புறவகை இலக்கியமாக இது பார்க்கப்படுது. அகம்புறம் என்று சொல்லக்கூடியதில் புறநானூறும் பதிற்று பத்தும் 8 தொகையில் புறவகை இலக்கியங்கள். அந்த வகையில் புறவகை இலக்கியங்கள் கொடுத்துருக்கேன். தேர்வு நோக்கத்தில் இதில் எதில் பார்க்குறோம் அப்படின்னா, இந்த பத்து பத்து பத்துன்னு வரக்கூடிய தலைப்புகளில் மூன்றாம் பத்தை பாடியவர் யார் அப்படின்னு கேட்கலாம், ஐந்தாம் பத்தை பாடியவர் யார்னு கேட்கலாம், பரணர் அவர்கள் எந்த அரசனை எந்த சேர அரசனை புகழ்ந்து பதிற்று பத்தில் பாடியுள்ளார்னு கேட்கலாம். இப்படி கேள்விகள் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இல்லையா. ஸோ அப்போ அதுக்கு நம்ம எப்படி இதை படித்து வச்சுக்கலாம், எப்படி ஷார்ட் ஃபார்மில் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிறதான் இன்றைய நிகழ்ச்சி. கரெக்டா பாப்பமா. முதலாவதாக பாடப்பட்டோர் அதாவது அரசர்கள் யாரெல்லாம் பாடப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத பத்து பத்தில் எழுதி போட்டிருக்கேன். சரிங்களா, பாருங்கள். அதில் முதல் பத்து கிடைக்கவில்லை இல்லையா, முதல் பத்தும் கிடைக்கல, கடைசி பத்தும் கிடைக்கவில்லை இல்லையா. பத்தாவது பத்தும் கிடைக்கல, முதல் பத்தும் கிடைக்கல, மற்ற எல்லாமே கிடைச்சிருக்கு இல்லையா. அப்போ எந்தெந்த பத்தை யார் மீது பாடப்பட்டிருக்கு பாருங்கள். இரண்டாம் பத்து இமய வரம்பன் நெடுஞ்சேரலாதன் மீது பாடப்பட்டிருக்கு இல்லையா. இமயம் வரை படையெடுத்து சென்று தன் வீரத்தை பறைசாற்றியவன் இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன் இல்லையா. அடுத்து பாருங்கள், மூன்றாம் பத்து பல்யானை செல்களுக்குட்டுவன் இல்லையா, பல்யானை செல்களுக்குட்டுவன். நான்காம் பத்து கலங்காய்கண்ணி நார்முடி சேரல், நான்காவது பத்து கலங்காய்கண்ணி நார்முடி சேரல். ஐந்தாம் பத்து கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன். ஆறாம் பத்து ஆடு கோட்பாட்டு சேரலாதன். ஏழாம் பத்து செல்வ கடுங்கோ வாலியாதன். எட்டாம் பத்து தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை. ஒன்பதாம் பத்து குடக்கோ இளஞ்சேரல் இருமுறை. ரைட்டா. இப்போ பார்த்துக்கிட்டிங்களா, ரெண்டாம் பத்துலேருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் வரிசையாக இருக்கிறாங்களா. இவங்களை எப்படி நினைவு வச்சுக்கலாம், ஒரு கதையோடு நினைவு வச்சுக்கிடுவோம் சரிங்களா. இவங்களை ஒரு கதையோடு நினைவு வச்சுக்கிறோம், அப்புறம் இவங்களை அதுக்கப்புறமா பாடியவர்கள் யாரெல்லாம் அவங்களையும் ஒரு கதையோடு நினைவு வச்சுக்கிடுவோம். நினைவு வச்சுக்கிட்டு நாளைக்கு ஒரு அஞ்சாம் பத்து கேட்காம் ஆறாம் பத்து கேட்காமல் வைங்களேன், டக்குன்னு நீங்கள் சைடில் எழுதி பார்த்துருங்க அந்த கதையை. அப்படியே எழுதி பார்த்துட்டிங்கன்னா வரிசையாக ஆள் வந்துடுவாங்க, யாருன்னு எடுத்து கன்ஃபார்மாக தூக்கி போட்டுடலாம். இதுவா அதுவான்னு டவுட் வரக்கூடாதுங்கிறக்காக இந்த ஷார்ட்கட்டு சரிங்களா. ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம மிஸ் பண்ணுறதே வந்து ஒவ்வொரு மார்க்கையுமே இந்த இதுவா அதுவாங்கிற ப்ராப்ளத்தில் மிஸ் பண்ணுறோம். ஒரு 100 கேள்வி தமிழில் பண்ணுறோம்னா நல்லா படித்தவங்க பாருங்கள் ஒரு 60 கேள்வியை உறுதியாக போடுறாங்க இல்லையா. ஆவரேஜாக 60 கேள்வி கன்ஃபார்மாக இதுதான் ஆன்சர் அப்படின்னு உறுதியாக அடிச்சிடுறாங்க. மீதி 40 ஒரு 25 கொஷின்லேருந்து 30 கொஷின் என்ன பண்ணுறாங்க, நல்லா படித்தவங்க 30 கொஷின்னா இதுவாக அதுவாங்க டவுட்லேயே தான் போட்டு வராங்க. மீதி 10 கொஷினுக்கு அவங்களுக்கு விட தெரிஞ்சிருக்காது, ஏதாவது ஒரு ஆப்ஷனை ஏதாவது ஒரு 4 ஆப்ஷனை ரெண்டாக எப்படி சுருக்கிறது அந்த மாதிரி பார்த்து போட்டு வருவாங்க. அப்போ அதில் தான் அவங்களுக்கு வந்து அந்த அடிபட்டு போகிறது, இதுவாக அதுவாங்கிறதுல நிறைய அடிபட்டு போகுது. அந்த இதுவாக அதுவாக பிரச்சனை சால்வ் பண்ணிட்டோம்னு வைங்களேன், 100 99 கொஷின் போட்டுடலாம்
நூற்றுக்கு 99 சாலியிடா போடலாங்க தமிழில். அந்த அளவுக்கு தான் இன்றைக்கி நம்ம தமிழ் படிக்கக்கூடிய நிலைமைகளில் இருக்கு. ஸோ பாருங்கள், இதை எப்படி ஞாபகம் வைக்கிறது? அவ்வளோதான், ஒரு சின்ன கதையோடு ஞாபகம் வச்சுக்கிடுமா? எப்படின்னு பார்த்துக்கிடுமா? இமயத்துலேருந்து ஒருத்தன் வரான் இல்லையா, இமயத்துலேருந்து வரக்கூடிய ஒரு அரசன். அவன் என்ன பண்ணுறான், பல யானைகளோடு வரான் இல்லையா. அவர் அரசன் இல்லையா, தனியாக வரமாட்டானா, பல யானைகளோடு வரான். வந்து ஒரு கன்னியை கடத்திட்டு போகிறான் இல்லையா. என்னையா அரசன் வந்தால் சண்டை தான் போடணும், இவன் என்னையா கன்னியை கடத்திட்டு இருக்கான். ஏதோ ராவணன் மாதிரி ஞாபகம் வச்சுக்கிடுமே, சீதையை எப்படி கடத்திட்டு போகிறான், அதே மாதிரி கன்னி ஒரு கன்னியை கடத்திட்டு போகிறான். எங்கே கொண்டு போகிறான்னா, பல கடல்கள் தாண்டி போகிறான், கடல் பிறகோட்டி கொண்டு போகிறான் இல்லையா, பல கடலுக்கு தாண்டி கொண்டு போகிறான். கொண்டு போய் அங்கே வச்சுக்கிட்டுருக்கான். எதுக்கே அங்கே தூக்கிட்டு போனேன் அப்படின்னா, அங்கே கூட்டு போய் ஆட சொல்கிறான் இல்லையா. ஆடு கோட்பாட்டு செயலாளர் ஆடுமா அப்படிங்கிறான். கடத்திட்டு போய் வச்சு ஒரு பெண்ணை ஆடுனா ஆடுவாளா? அவள் ஆட மாட்டேங்கிறான் இல்லையா. நான் உனக்கு எவ்வளோ செல்வம்னாலும் தரேன் அப்படின்னு அந்த செல்வத்தை அள்ளி கொடுக்குறான். அந்த வச்சுக்க ஆடு அப்படிங்கிறான். உடனே அவன் என்ன செய்கிறா, இந்த செல்வத்தை தூக்கி எறிகிறான். எங்கே எறிகிறா, அப்படி தூக்கி தகடூரில் எரிஞ்சிடுறான் இல்லையா. தகடூரில் எறிகிறான், தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருப்பதை சரிங்களா. இது வரைக்கும் பார்ப்போம், பெருஞ்சேரல் எழுதிட்டோம்னே இளஞ்சேரல் எழுதிடுவோம் என்ன ரைட்டா. அப்போ பாருங்கள், இமயத்திலிருந்து பல யானைகளோடு வந்து கன்னியை கடத்தி சென்று கடலுக்கு பின்னாடி வச்சு ஆடச் சொல்லி செல்வத்தை கொடுத்தா, அந்த செல்வத்தை தகடூரில் எறிகிறார் புரிஞ்சு வச்சா. அப்போ இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் பல்யாணி செல்கள் கூட்டுவன் கலங்காய் கண்ணி நார்முடி சேரல் கடல் பிறகோட்டிய செங்குட்டுவன் ஆடு கோட்பாட்டு சேரலாதன் செல்வக்கடுங்கோ வாலியாதன் தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை. பெருஞ்சேரல் போயிட்டா அடுத்து யார் வருவா, இளஞ்சேரல் குடக்கோ இளஞ்சேரல் இருமுறை. இந்த கதை புரியுதுங்களா? இப்போ யானை முதல்ல இமயத்திலிருந்து வந்த ஒரு அரசன் பல யானைகளோடு ஒரு கன்னியை வந்து கடத்திட்டு போய் கடலுக்கு அப்பால் வைத்து ஆடச் சொல்கிறான், செல்வம் கொடுக்குறான், அதை தகடூரில் எரியப்படுது, இளஞ்சேரல் இருமுறை முடிஞ்சு போச்சா. இது முதல் பத்து, சாரி இரண்டாம் பத்துலேருந்து ஒன்பதாம் பத்து வரைக்கும் ரைட்டா. சரி, அடுத்தது பாடியவர் பார்ப்போமா. இப்போ பாடியோர் அப்படிங்கிறது இல்லையா, முதல் பத்துலேருந்து பாடியோர். இப்போ முதல் பத்து கிடைக்கல, அதே மாதிரி தான் பத்தாவது பத்தும் கிடைக்கல ரைட்டா. மற்ற மீதி எல்லோரும் இருக்காங்களா. இரண்டாம் பத்து பாடியவர் யாருன்னா குமட்டூர் கண்ணனார், மூன்றாம் பத்து பாடியவர் யார்னா பாலை கௌதமனார், நான்காம் பத்து பாடியவர் யார்னா காப்பியாற்று காப்பியனார், ஐந்தாம் பத்து பாடியவர் யார்னா பரணர், ஆறாம் பத்து பாடியவர் யார்னா காக்கை பாடினியார், ஏழாம் பத்து கபிலர், எட்டாம் பத்து அரசியல்களார், ஒன்பதாம் பத்து பெருங்குன்றூர்களார், இவங்கெல்லாம் பாடியிருக்கிறார் ரைட்டா. ஸோ இதையும் ஒரு கதையோடு ஞாபகம் வச்சுக்கிடுவோம். என்ன ரெண்டு கதை ரெண்டு விஷயம் என்ன, ரெண்டையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரிங்களா. குமட்டூரில் இருந்து பாலை எடுத்துகிட்டு வந்து காப்பி போட்டு பரணருக்கு கொடுத்தா, பரணர் குடிக்காமல் காக்காக்கு கொடுத்தார் சரிங்களா. இதை பார்த்த கபிலர் இது அரசியலில் பெரிய குற்றம்னு சொல்கிறாரு இல்லையா. குமட்டூரில் இருந்து பாலை எடுத்து காப்பி போட்டு பரணருக்கு கொடுத்தா, பரணர் குடிக்காமல் காக்காக்கு கொடுத்துட்டாரு, இதை பார்த்த கபிலர் அரசியலில் இது பெரிய குற்றம்னு சொல்கிறாரு ரைட்டா. குமட்டூர் கண்ணனார், பாலை கௌதமனார், காப்பியாற்று காப்பியனார், பரணர், காக்கை பாடினியார், கபிலர், அரிசில்களார், பெருங்குன்றூர்களார், ஞாபகம் வச்சுக்கிறீங்களா. ஸோ குமட்டூர் கண்ணனார் அவர்கள் முதல் பத்து இரண்டாம் பத்து, பாலை கௌதமனார் மூன்றாம் பத்து, காப்பியாற்று காப்பியனார் நான்காம் பத்து, பரணர் ஐந்தாம் பத்து, காக்கை பாடினியார் ஆறாம் பத்து, கபிலர் ஏழாம் பத்து, அரிசில்களார் எட்டாம் பத்து, பெருங்குன்றூர்களார் ஒன்பதாம் பத்து, பத்தாம் பத்து கிடைக்கவில்லை ரைட்டா. ஸோ அப்போ முதல் பத்து பாடியோர் பாடப்பட்டோர் இவை இரண்டும் பதிர்ச்சி பத்தினுடைய பாடல் வரிகள். இதை நினைவில் வச்சுக்கோங்க, ரெண்டு வகையாக இருக்குது, ஒன்று பாடப்பட்டோர் அரசர்கள், இன்னொன்று பாடியோர் கபில புலவர்கள் இல்லையா. பாடப்பட்டோருக்கு என்ன ஷார்ட்கட் சொன்னேன் ஞாபகப்படுத்தி பாருங்கள், இமயத்தில் இருந்து பல யானைகளோடு ஒரு வந்து கன்னியை கடத்திட்டு போய் கடலுக்கு அப்பால் வைத்து ஆடச் சொல்லி செல்வத்தை கொடுக்கிறான், அது தகடூரில் எரிந்தால் பெருஞ்சேரல் இருமுறை, குடக்கோ இளஞ்சேரல் இருமுறை முடிஞ்சு போச்சா. அதே மாதிரி பாடியோர் பாருங்கிற, குமட்டூர்லேருந்து பாலை எடுத்து காப்பி போட்டு பரணருக்கு கொடுத்தா, அதை குடிக்காமல் காக்காய்க்கு வைக்கிறார், இதை பார்த்த கபிலர் அது அரசியலில் பெரிய குற்றம்னு சொல்கிறார். குமட்டூர் கண்ணனார், பாலை கௌதமனார், காப்பியாற்று காப்பியனார், பரணர், காக்கை பாடினியார், கபிலர், அரசில் கிளார், பெருங்குன்றூர் கிளார், படிச்சுக்கலாமா. சரி, இன்றைக்கான பகுதி பதிர்ச்சி பத்து பகுதியோடு நிறைவு செய்கிறேன். மீண்டும் இதே போல் ஒரு தமிழோடு விளையாடு பகுதியோடு உங்களோடு இணைகிறேன். நன்றி, வணக்கம்.